அந்த கருணையின் அந்த மேம்பாட்டையும் பேசக்கூடிய நண்பர்களாக அவங்க வந்து நிறைய பேசினாங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு உண்மையிலே எந்த வித நமக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். நான் கல்வித்துறை சேர்ந்தவன் இல்லை, நான் தமிழ்துறையை சேர்ந்தவன், ஒரு தமிழாசிரியர். எனக்கு இது போன்ற ஒரு ஆய்வில் ஆர்வம் ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் வடமொழி சார்ந்த வல்லுநர்கள், வடமொழி சார்ந்த வல்லுநர்கள் அவர்கள் தான் எனக்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டினார்கள். எப்படி என்றால், ஏறத்தால ஓ 20 ஆண்டுகளுக்கு முன்ன சென்னையிலே இது போன்ற ஒரு கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கம் அதில் பங்கு பெற்றவர்கள் கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி, அதில் இருக்கின்ற அதில் பணியாற்றிய கல்வித்துறை பேராசிரியர்கள், வடமொழி சார்ந்த வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்ற ஒரு கருத்தரங்கம் நானும் சென்றிருந்தேன். நான் நினைக்கிறேன் நண்பர் பூங்குன்ற கூட எங்களை வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கருத்தரங்கு போகணும். அவங்கெல்லாம் அமெரிக்காவில் சென்று படித்தவர்கள், மிக திறமை வாய்ந்தவர்கள், கணித்துறையில் மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்தவர்கள், செய்து கொண்டு வருகின்றவர்கள். அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இந்த கணிதத்தில் இயற்கை மொழிகளை கணினிக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த துறை வளர வேண்டும், வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய மொழிகளுக்கு வளர வேண்டும். ஆனால் தான் ஒரு பெரிய பிரச்சனை கூட, ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு வடமொழி அறிவு தேவை என்ற கருத்தை முன்வைத்தார். அதற்கு அவர் கூறிய காரணம், கணினி என்பது ஒரு மின்னணு சாதனம், 0-1 என்று சொல்லக்கூடிய அந்த எண்களிலே செயல்படக்கூடிய ஒரு சாதனம். ஆகவே கணித அடிப்படையிலான செயல்களைத்தான் அதால் மேற்கொள்ள முடியும். அப்போ ஒரு இயற்கை மொழியை, மனிதன் பேசக்கூடிய மொழியை கணினி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த மொழியின் பண்புகள், கூறுகள் கணித பண்பாக இருக்க வேண்டும். கணித பண்புனா ஒரு ரொம்ப வேந்திர வேண்டும், 2 + 2 = 4, எனக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதான், யார் 5 சொல்ல முடியாது, அதான் கணித பண்பு. ஆனால் அவங்க சொல்லலாம், நான் அழகானவனா அழகு இல்லையான்னு கேட்குறேன் உங்ககிட்ட, எனக்கு வேண்டியவர் நான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். எங்கள் அம்மாவை கேட்டால் உலகத்தை நான் தான் அழகுன்னு சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை கேட்டால் நீங்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆளுக்காலம் ஏற்படக்கூடிய ஒரு விருப்ப விருப்பம் ஏற்படக்கூட முடியும். அது 2 + 2 = 4 யாரா மாற்றி சொல்வீங்களா, என் விருப்பம் வேறா உங்கள் விருப்பம் வேறு சொல்லி, இல்லை 2 + 2 = 6 உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமா, அதுதான் கருத்து பண்ணணும். அப்போ அவர்கள் சொன்ன கருத்து வடமொழி அமைப்பு, கணித பண்புடைய அமைப்பு, கணித பண்புடைய அமைப்பு. ஆகவே கணித பண்புடைய அமைப்பாக வடமொழி இருக்கின்ற காரணத்தினால் வடமொழியை எளிமையாக எளிதாக கணினி புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எந்த ஒரு இயற்கை மொழி ஆய்வுக்கும் அடிப்படையாக வடமொழியை மேற்கொள்ள வேண்டும். உதாரணம் அவர் சொன்ன கருத்து, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்பு போகணும்னா நேரையாக போகிறோட, தமிழிலிருந்து வடமொழிக்கு போய் அங்கேருந்து ஆங்கிலம் போகலாம், ஆங்கிலத்து வடமொழிக்கு போய் அங்கேருந்து தமிழுக்கு வரலாம். ஏன்னா வடமொழி அமைப்பு வந்து மிகச்சிறந்த அமைப்பு. அதுபோல் அந்த வடமொழி அமைப்புடைய சிறந்த கூறுகளை மிக ஒரு கணித வல்லுநர் போன்று கூறியவர் பாணினியார், பாணினி என்று கூறி பாணினியத்தை பின்பற்றி வடமொழி அடிப்படையாக கொண்டு இந்த இயற்கை மொழி ஆய்வுகள் ஈடுபட்டால் இந்திய மொழிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சார்களை செய்ய முடியும் என்பது கருத்து. நான் வந்து மொழியை படிக்கிறேன், தமிழும் படித்து மொழியில் படிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு மொழி மீது வெறுப்பு கிடையாது. அந்த மொழி பேசுகிறவங்க அந்த மொழி பெரிய மொழி, ஆனால் என்னுடைய தாய்மொழி புறக்கணிக்க அனுமதிக்க மாட்டேன், அது எங்கள் முழு உரிமை. என் மொழியை நான் பயன்படுத்திருக்கேன், அனைத்து துறையின் மொழியாக முழு உரிமை உண்டு. அப்போ நான் வந்து தாழ்வாக கேட்ட ஒரு கேள்வி அவங்களுக்கு, நீங்கள் வடமொழி சார்ந்தவர்கள், வடமொழி ரொம்ப பற்று உள்ளவர்கள், அவை நீங்கள் சொல்வது சரி இருக்கட்டும், ஆனால் எங்கள் தமிழ் மொழியை பற்றி நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருந்தீங்களா,
அது நீங்கள் சொல்லக்கூடிய கடித பண்பு தமிழுக்கு இல்லையா அப்படிதான் பார்த்தீங்க. பாணினி மிகச்சிறந்த மொழியை வல்லுநர் நான் மறுக்க மாட்டேன், ஆனால் தொல்காப்பியம் படிச்சிங்களா? அப்படி தொல்காப்பியத்தை தெரியாமல் தமிழ் அமைப்பு தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எப்படி வடமொழி தான் கல்வி கேட்ட மொழின்னு சொல்கிறீர்கள்? கேள்வி நான் அப்படி எதுவுமே தெரியல. இந்த கல்வித்துறை தொடர்பாக எந்தவித அறிவுறுத்தும் கிடையாது. நான் முழுக்க முழுக்க ஒரு தமிழாசிரியர் வந்து கேள்வி கேட்டேன், அந்த கருத்தை அப்படியே முடிச்சுட்டாங்க, இப்போ பேசினாங்க, இந்த கேள்வி பதிலே வரல. அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் நானும் என்னுடைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து நடக்கப்பட்டேன், ஏன் இந்த ஆராய்ச்சி வேற இறங்கக்கூடாது? தமிழ் மொழி அமைப்பு கணி கேட்ட அமைப்பா, கணித பண்புடைய அமைப்பா, ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆய்வில் நாங்கள் 90களிலே நாங்கள் என்ன பண்ணால், நான் போகணுன்னு அவங்களாம் என்ன பண்ணால், ஒரு கணினியை வாங்கி, அப்புறம் அந்த 286 சாதாரண கணினி அதை வாங்கி, அது மெமரியே பார்த்தீங்கன்னா 1 MB மெமரி இருக்கும், 40 MB ஹார்டிஸ்க்கு, அதில் வாங்கி ஏதாவது போட்டு தமிழுக்கு எதாவது செய்யலாமான்னு நாங்களாம் முயற்சி பண்ணி பார்த்தோம், தொழிலாக முயற்சி ஆரம்பித்தோம். ஏன்னா 80 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரில் வந்து கண்டு நீங்கள் தமிழில் எழுத்துருவே கிடையாது, தமிழ் எழுத்து பாலிசே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அம்மானா ஏ அப்படின்னு அதை பார்த்து ஐயா தமிழ் வந்து நினைப்போம். அடுத்த ஒரு கட்டம் வந்தது, அந்த ஏஎம்எம் ஏஏ தட்டச்சு பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கீ அழுத்தணும், தமிழ் எழுத்துல அம்மான்னு வரும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மூணாவது கட்டம், அந்த ஏஎம்எம்ஏ வராமலே நேராக அம்மான்னு வந்துடும், அது அடுத்த கட்டம், ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கட்டத்தில் நாங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கலை. இந்த ஆராய்ச்சி படி பார்க்கும்பொழுது இதுக்காக என்ன பண்ணுவாங்க, சென்னை பல்கலை தமிழ் துறையில் தமிழ் மொழித்துறையில் இதுக்காக தனியாக ஒரு ஒரு முதுகலை படிப்பை உருவாக்கணும். அப்புறம் அந்த எம்புல் பிஹெச்டி எல்லாம் வந்தது, அந்த படிப்பு என்னாச்சுனால தமிழ் துறையிலேயே தமிழ் முதுகலை ஒரு முறை இருக்கும், இந்த கணினி மொழியல் என்ற ஒரு முதுகலை பட்டங்களை உருவாக்கினாங்க. இது ஒரு அறிவியல், இந்த கணினி மொழிங்கிறது ஒரு அறிவியல், வெறும் தமிழ் மட்டும் இருந்தால் கல்வி தமிழ் கொண்டு வர முடியாது, இந்த அறிவியலை நாம் உருவாக்கி தமிழுக்கு செயல்படுத்தணும். அப்போ தனியாக ஒரு பிரிவு தோன்றதில் முயற்சி பண்ணி அதுக்கு எல்லா வகையான அந்த பட்டப்படிப்பில் வந்து அந்த முதலை படிப்பில் பெரிய பிஇ படித்தவங்க எம்சிஏ படித்தவங்க அதில் சேர்ந்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பட்டங்கள்லாம் வாங்கினாங்க, அதை ஒட்டி ஆராய்ச்சி தான் 20 ஆண்டுகளாக அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. இப்போ நான் மிக பெருமையோடு சொல்வேன், அவங்க வடமொழியை எந்த அளவுக்கு கணித பண்புடைய மொழின்னு சொன்னாங்களோ அது தவறு, நான் பொய்னு சொல்ல வரல, அது இருக்கா, ஆனால் அதுபோன்ற அதைவே தமிழ் மொழி அமைப்பை 2 x 2 = 4 மாதிரி கல்விக்குகளால் கொடுக்க முடியும் என்பதை இந்த 20 ஆண்டு ஆராய்ச்சியில் நிரூபிச்சுக்கிறேன். அப்படின்னா இந்த ஆராய்ச்சியில் நமக்கு ஈடுபாடு உருவாக்கி யாருன்னா வடமொழி சார்ந்தவர்கள், அதான் ஒரு நன்றி சொல்கிறோம். அவங்க அந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கணும்னு வச்சுங்க, நான் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டேன், அதை ஒட்டி தான் இந்த முயற்சி எடுக்கும். இப்போ தெளிவாக